சோறு தான் மைலேஜ்க்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா கல்லுப்பு இவ்வளோ போடணும். கொஞ்சம் கொழக்கொழான்னு வடிப்பேன் நான் வந்து அதுக்கப்புறமா வடித்ததுக்கு அப்புறமா நான் வரைச்சிக்கோ, அதனால் கொஞ்சம் கொழக்கொழமாக வடிப்பேன். இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தட்டு, இது எங்கள் வீட்டில் இது கரெக்டாக இருக்கும். இது போட்டு நம்ம வடிச்சிடலாம். வாய் பெருசாக இருக்கிறதுனால அதோடய வாய் உள்ளே போய் அடங்குற மாதிரி இந்த பாத்திரம். அப்புறம் வந்து பூரிக்கட்டை, அது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம். இப்படி இது பண்ணிட்டு அப்படியே ஊற்றி கொடுக்கணும். வச்சுட்டு இந்த கட்டையை வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு பின்னாடி விட்டு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட், அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி எதனா பாத்திரம் செட் பண்ணிக்கணும். வடிச்சுட்டு இப்படி தொட்டு கும்பிடணும். ஸோ லஞ்ச் என்னன்னு பார்த்துலாமா? அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாசா, பாலக்கீரை கடைசிட்டு, பருப்பு தனியாக வேக வச்சுட்டு, பாலக்கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டு பருப்பும் போட்டு கலந்து கடைஞ்சி தாளிச்சது. மோரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு லஞ்ச் மெனு.